தம்பி வாலிப தம்பி, நீ கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே போயிட முடியும். உன்னை இப்படித்தான் மாமிசம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை அழுத்தி உன்னை கெடுத்து விடும். சாதாரணமாக உபயோகப்படுத்துகிற ஒரு காரியத்தை சொல்கிறேன், ஒரு கொதிக்கும் தண்ணீரிலே தவளையை தூக்கி போடுங்கள், உடனடியாக ஜம்ப் பண்ணிவிடும். ஆனால் அந்த தவளையை சாகடிக்க வேண்டுமென்றால் குளிர்ந்த தண்ணீரில் அதை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக சூடேற்றுங்கள். அதற்கு சூடு தெரியாது, கொஞ்ச நேரத்திலே அதிலே மிதந்து கொண்டே இருக்கும், மிதந்து கொண்டே இருக்கும். தண்ணீர் சூடாகி கொதிக்கிற நிலையில் செத்து மலரும். சாத்தானுக்கு தெரியும் உன் மாமிசத்தை எப்படி தட்டிவிட வேண்டும் என்று தெரியும். உன்னுடைய மாமிசத்தின் இச்சைகளை எப்படி தட்டிவிட வேண்டும் என்று சத்ரு அறிவான். உன்னுடைய மாமிசத்தின் இச்சைகளை, உன் ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிற அந்த ஆத்மா, அந்த மாமிசத்தின் இச்சைகளை கிளறி விடுவதற்கு அது ஒரு சீரியலாக இருக்கலாம், அது ஒரு சினிமாவாக இருக்கலாம், அது ஒரு இன்டர்நெட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு சாட்டிங்காக இருக்கலாம். வாலிப பிள்ளையே கவனி, அது உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து கொண்டு போய் உன் மாமிசத்தை, உன்னுடைய ஆத்மாவை கெடுத்து குட்டிச்சவராக்கி உனக்கும் தேவனுக்கும் சம்பந்தமில்லாத இடத்திற்கு கொண்டு வந்து விடும் ஐயா.